வணக்கம். தேசம் காலை செய்திகள். 7,50,00,000 வெள்ளி கல்வி உபகார சம்பளம். 1,000 ஏழை மாணவர்களுக்கு பைனரி பல்கலைக்கழகம் உதவி. மனிதவள அமைச்சர் வாசவகுமார் பாராட்டு. நாட்டில் உள்ள வசதி குறைந்த 1,000 ஏழை மாணவர்களுக்கு முழு கல்வி உபகார சம்பளம் வழங்க முன்வந்துள்ள பைனரி பல்கலைக்கழகத்தின் சேவையை மனிதவள அமைச்சர் வாசவகுமார் வெகுவாக பாராட்டியுள்ளார். இதன் மூலம் அனைத்து இனங்களையும் சேர்ந்த 1,000 குடும்பங்களின் கண்ணீரை பைனரி பல்கலைக்கழகம் துடைத்துள்ளது என்றார் அவர். கடந்த காலங்களில் உயர்கல்வி பயில்வதற்கு பணம் ஒரு தடையாக இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. பல்கலைக்கழகங்களில் உபகார சம்பளம் பெறுவது மாணவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் தற்போது 1,000 மாணவர்களுக்கு முழு உபகார சம்பளம் வழங்க பைனரி பல்கலைக்கழக நிர்வாகமும் அதன் தோற்றுநருமான தான்ஸ்ரீ ஜோசப் அடைக்கலம் முன்வந்து உள்ளது பெரிதும் பாராட்டுக்குரியது என்று சிவகுமார் பாராட்டினார். இந்திய தொழில்துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு பிறக்கும். மைக்கி தலைவர் டத்தோ கோபாலகிருஷ்ணன் நம்பிக்கை. இந்திய தொழில்துறைகளில் நிகழ்ந்து வரும் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு 3 அமைச்சர்களின் சந்திப்பு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்று மைக்கியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜவுளி, நகை, பொற்கொள்ளர், முடித்திருத்த தொழில்துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர்கள் கொண்டு வரும் நடவடிக்கை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பே முடக்கப்பட்டது. அதே வேளையில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கான பெர்மிட்டையும் புதுப்பிக்க முடியாது என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சின் இம்முடிவு அத்துறையை சார்ந்தவர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலை நீடித்தால் இத்தொழில்துறைகள் முடங்கி போகும். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மைக்கி உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக டத்தோ கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசாத்தான், உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சலாஹுடி ஆயுப் ஆகியோரை இன்று சந்திக்க உள்ளதாக மனிதவள அமைச்சர் வாசவகுமார் அறிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் வாயிலாக இம்மூன்று இந்திய பாரம்பரிய தொழில்துறைக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று டத்தோ கோபாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டம் முன்னதாக தொடங்கப்படலாம். ஜூன் மாதத்தில் நடைபெறவிருந்த 15வது நாடாளுமன்றத்தின் 2வது தவணைக்கான 2வது கூட்டம் 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்ட விதிமுறைகளின் கூட்ட விதிமுறைகள் 11 பிரிவு 2 இந்த முடிவு எடுக்கப்பட்டதை நாடாளுமன்ற சபாநாயகர் டத்தோ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். ஜூன் 12 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த நாடாளுமன்ற கூட்டம் மே 22 முதல் ஜூன் 15 வரை 11 நாட்களுக்கு நடைபெறும். இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்ற கூட்டு அமர்வு தேதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர். இந்த தேதி மாற்றத்தை பிரதமர் ஏற்றுக்கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இளங்கலை பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் டிப்ளமா கல்வி மேற்கொள்ள அரிய வாய்ப்பு. மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தொடர் முயற்சியினால் பட்டதாரிகளுக்கு டிப்ளமா கல்வியில் தமிழ் மொழியை தேர்வு பாடமாக எடுத்து படிக்கும் அரிய வாய்ப்பு திறந்துவிடப்பட்டுள்ளது. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை போதிக்க இந்த டிப்ளமா பட்டம் அவர்களுக்கு உதவும். அவ்வப்போது ஆசிரியர் வேலை வாய்ப்பு விண்ணப்பங்கள் கல்வி அமைச்சால் வெளியிடப்படும் போது இந்த ஆசிரியர் டிப்ளமா பட்டம் பெற்றவர்கள் தமிழ் மொழி பாடத்தை போதிப்பதற்கு அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி சேவை ஆணையத்தின் வழியும் எப்போது வேண்டுமானாலும் முன்கூட்டியே விண்ணப்பங்களை செய்யலாம். மலாயா பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத்தில் 1 கல்வி பயின்று தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வி சான்றிதழ் டிப்ளமா பாஸ்கா சிஸ்வா பண்டிரிகான் பாஷா தமிழ் வழங்கப்படும். இதன் வழி இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை போதிக்க அவர்களுக்கு வேலைவாய்ப்பு சூழல் ஏற்படும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத்துறையின் பேராசிரியர் முனைவர் விசாலாட்சி பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இதனிடையே மனிதவள அமைச்சர் வாசவகுமார் கூறுகையில், மலாயா பல்கலைக்கழகத்தில் கல்வி புலத்தில் டிப்ளமா கல்வி பயில கிடைத்திருக்கும் வாய்ப்பை தமிழ் படித்த இந்திய மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது பல இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி போதிக்க ஆசிரியர்கள் இல்லை என்ற புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. தமிழ் பள்ளிகளில் இருந்து இடைநிலை பள்ளிக்கு சென்ற இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியை தொடர்ந்து கற்க முடியாமல் உள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியை போதித்து தர தேர்ச்சி பெற்ற தமிழ் ஆசிரியர்கள் தேவை என்று அவர் மேலும் சொன்னார்.
பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழி படித்த மாணவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த கல்விக்கு விண்ணப்பிக்கும்படி மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இல்லாத முட்டைக்கு பணம் வாங்கிய தம்பதியர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இல்லாத கோழி முட்டையை இருப்பதாக கூறி வியாபாரிகளிடம் விற்பனை செய்து ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு 52,990 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய குற்றஞ்சாட்டின் பேரில் தம்பதியினர் மீது அலூர் கஜா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். மாஜிஸ்ட்ரேட் நூருல் பஸ்தியா கமலுடின் முன் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட முகமது ஹபீஸ் இப்ராஹிம் மற்றும் 45 வயதுடைய அவரது மனைவி இந்தான் ஹபீஸா ரோஸ்லான் ஆகியோர் குற்றமற்றவர்கள் என்று ஒப்புக்கொண்டனர். லார்ட் 942 சிம்பாங் அம்பாட்டியில் டிசம்பர் 13 2022 முதல் ஜனவரி 3 2023 வரை இக்குற்றம் நிகழ்ந்துள்ளது. குற்றவாளிகள் தண்டனை சட்டத்தின் பிரிவு 417 மற்றும் அதே சட்டத்தின் பிரிவு 34 சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 சிறை தண்டனை அல்லது 2 வழங்கப்படலாம். எதிர்கால சவால்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு சுகாதாரத்திற்கு முன்னுரிமை மனிதவள அமைச்சர் வாசவகுமார் வலியுறுத்து. முதலாளிகள் மற்றும் தொழில்துறைகள் தங்களது பணியாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு சுகாதாரத்தை வழங்குவதில் முன்னுரிமை கொடுக்கும்படி மனிதவள அமைச்சர் வாசவகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நவம்பர் 1-2 தேதிகளில் 24வது தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கண்காட்சி மாநாடு கோலாலம்பூரில் நடைபெறுகிறது. 80 மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ளும் தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் பற்றிய அறிவியல் மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக விளங்கும் என்றார் அவர். பணியிடத்தில் உள்ள சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அபாயங்களில் முதலாளிகள் அடையாளம் காண இந்த மாநாடு பெரிதும் உதவும். முதலாளிகள் மற்றும் தொழில்துறையினர் 1994 தொடர்பான சட்டங்களின் தேவைகளை புரிந்து கொள்ள பூர்த்தி செய்ய உதவுவதற்காக நிபுணர்கள் மற்றும் 15 சர்வதேச ஆய்வாளர்களால் ஆதரிக்கப்படும் விரிவான பாதுகாப்பு ஆலோசனைகளையும் சேவைகளையும் நியோஷ் வழங்குகிறது. எதிர்காலத்தில் வேலைகள் தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். இது மனிதவள செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ளும் மற்றும் உடல் அம்சத்திலிருந்து மட்டுமல்ல மன ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மனிதவள அமைச்சர் தெரிவித்தார்.